இன்றைய ஆன்மீக தகவலில் கஷ்டங்களை போக்குவதற்கு, அதாவது தனக்கு இருக்கக்கூடிய கஷ்டமோ குறைகளையோ அந்த மாதிரி குறைகளிலிருந்து நம்ம தற்காத்துக் கொள்வதற்கு, அந்த மாதிரி கஷ்டங்கள் அடியோடு விலகுவதற்கு எந்த மாதிரியான பரிகாரம் அல்லது பிரார்த்தனை அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு கஷ்டம் இருந்ததுன்னு வைங்களேன், அதாவது குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தது அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு வழிபாடு வச்சுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கஷ்டங்கள் மெல்ல மெல்ல அந்த கஷ்டம் விலகக்கூடிய வாய்ப்பை நம்ம சந்திக்க முடியும். அதுவே சொல்ல முடியாத கஷ்டங்கள், சொல்ல முடியாத சோதனை, மெல்ல முடியாத வேதனை இருந்ததுன்னு வைங்களேன், யாருக்கிட்டும் சொல்ல முடியாத ஒரு சூழல் இருந்ததுன்னு வைங்களே அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை அப்படிங்கிற அநாதையான நிலையில் உள்ள அத்தனை பாக்கியவன்களும் பயப்பட வேண்டாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட சொல்ல முடியாத கஷ்டங்கள், அது 10 கஷ்டமாக இருக்கட்டும், 50 கஷ்டங்களாக இருக்கட்டும், 100 கஷ்டங்களாக இருக்கட்டும், 1000 கஷ்டங்களாக இருக்கட்டும், அத்தனை கஷ்டங்களும் விலகுவதற்கு எந்த மாதிரியான பல்வேறு விதமான கஷ்டங்கள் விலகுவதற்கு பசுமாடு வழிபாடு வச்சுக்கிறது சிறப்புங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அந்த பசுமாடு வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த உலகத்தில் வந்து, அதாவது ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மன் வந்து பூமியை பார்க்கும் பொழுது பசுமாட்டை வந்து முதல்ல பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருந்துட்டு இருக்குது. அதனால பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மனால் பார்க்கப்படுகிற அந்த பசுமாட்டுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். வெறுமனே பசுமாட்டுடைய பின்பக்கம் நின்று வழிபாடு ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது அல்லது கஷ்டங்களை சொல்லி மொத்த கஷ்டங்களும் விலகணும் அப்படிங்கிற ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். பசுமாட்டுக்கு பக்கத்தில் நிற்காம கொஞ்சம் எட்ட நின்று, ஏன்னா ஒரு சில பசுமாடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முரண்டு பிடிச்ச மாதிரி காலில் உதைக்கக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும். அதனால வந்து பசுமாட்டுக்கு கொஞ்சம் தள்ளி நின்று அந்த பசுமாட்டுடைய பின்பகுதியை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டுருக்கும். அதே பசுமாட்டுடைய பின்பகுதி பார்த்தீங்க அப்படிங்கிற பிரார்த்தனை பண்ணீங்க அப்படிங்கிறத விட, கிழக்கு சூரியனையும் பார்த்து பிரார்த்தனை வழிபாடு வச்சுக்கும் பொழுது பல்வேறு கஷ்டங்களையும் இந்த பசுமாடு வழிபாடு, பசுமாட்டு நமஸ்காரம் நிச்சயமாக நிவர்த்தி பண்ணது அப்படிங்கிற யதார்த்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே உணர முடியும். திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம், ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.